செல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நமக்கு கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அறிவியல் இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலத்தை எடுத்து செல்லக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய அப்படின்னா அப்படிங்கிற பகுதி. இனி அப்படின்னாக்காக கிறிஸ்டி. ஹாய் கைஸ், சயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப பிரெயினியாக இருக்கவங்களுக்கு தான் சயின்ஸ் புரியும் அப்படின்னு நினைப்பாங்க. சயின்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சயின்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி விஷயங்களில் கூட சயின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பென், நம்ம ஓட்டுற சைக்கிள், நம்ம கிளாக் ஓடுறது கூட சயின்ஸ் தான். ஆனால் சயின்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு செக்மெண்ட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரிஸ் தாங்க. என்னடா பேட்டரி, நம்ம டெய்லி வீட்டில் வச்சிருக்கிறது தானே, நம்ம கிளாக் அதில் தான் ஓடுது, ஃபோன் அதில் தான் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? பேட்டரி நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பேட்டரி என்ன மாதிரி சயின்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பேட்டரி என்னன்னா, மின்னோட்டத்தை வந்துட்டு ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் பேட்டரி. இல்லைன்னா அதில் வோல்டேஜ் நிறைய இருக்கும், ஹை வோல்டேஜ் இருக்கும், லோ வோல்டேஜ் இருக்கும். ஆனால் பேட்டரியில் யூஸ் பண்ணுறது சிம்பிளாக வந்து நம்ம வந்து கேமராவுக்கு, வால் கிளாக்கு, அந்த மாதிரி சிம்பிளாக பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் பேட்டரி. பேட்டரி அப்படின்னா வந்து கிளாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய பேட்டரிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பேட்டரி யூசர்ஸ் வந்து நான் நார்மலாக பிஸி எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிக்கல், அதை வந்து யூஸ் ஃபோனில் யூஸ் பண்ணலாம், காஸ் பைக் பேட்டரி, கார் பேட்டரி, அப்புறம் நிறைய எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பேட்டரி அப்படின்னா கார்ஸு, மொபைல்ஸு, நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எதுக்கு நம்ம இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோன்னா, லைக் திருப்பி திருப்பி நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி கிடையாது. பேட்டரி அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் எவ்ரிடே, வி கேன் யூஸ் இட் அண்ட் இட் இஸ் ரீசார்ஜபிள். அவங்களே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல, ஒரு பேட்டரி ரொம்ப சிம்பிளான சயின்ஸில் தான் ஒர்க் ஆகுது. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து நான் கையில் ஒரு பேட்டரி வச்சிருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏஏ பேட்டரி, மோஸ்ட்டாக இந்த ஏஏ பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். பேட்டரியில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஏஏ பேட்டரி இருக்குது, ட்ரிபிள் ஏ பேட்டரி இருக்குது, அந்த மாதிரி நிறையா பேட்டரிஸ் இருக்குது. நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் வேறு, காருக்கு யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் வேறு. ஆனால் எல்லா பேட்டரிஸும் அடிப்படையில் ஒரே ஒரு சயின்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க, மைனஸ் நெகட்டிவ் டெர்மினல். ப்ளஸ்லேருந்து அயோன்ஸ் வெளியாகும், அயோன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியாகும், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த அயோன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு கிடைக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டியோடைய காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த லைஃப்லெஸ்ஸான பேட்டரியில் எவ்வளோ லைஃப் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இந்த மேக்னெட் இருக்குது பாருங்கள், ரொம்ப சின்ன மேக்னெட்டாக இருக்குது, சில்வர் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட் எல்லா மேக்னெட்ஸோட பவர்ஃபுல். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் கூட இருக்குது. ஆனால் இப்போ நான் பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த மேக்னெட் போதும். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரியில் இந்த எண்டு, அதாவது நெகட்டிவ் டெர்மினலில் நான் வந்து என் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். மேக்னெட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஆப்வியஸ்லி ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நெகட்டிவ் டெர்மினலில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியாகும், அங்கே வந்து மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. காப்பர் ஒயர் நமக்கு எல்லாருமே தெரியும், காப்பர் ஒயர் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். காப்பர் ஒயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் இந்த மாதிரி பிளேட்ஸ், அதாவது இன்சுலேட்டர் இருக்க பிளேட்ஸை யூஸ் பண்ணி காப்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு சிங்கிள் காப்பர் ஒயர் தான் தேவை. நிறைய ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மைன்யூட்டான காப்பர் ஒயர்ஸ் இருக்கும், ஆனால் இது வந்து பெண்டபிளாக இருக்காது. நமக்கு பெண்டபிளான காப்பர் ஒயர் தேவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, அதனால நான் சிங்கிள் காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பேட்டரியில் நிற்கிற மாதிரியான ஒரு சின்ன யூ டர்ன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அந்த யூ வந்து நம்ம பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ் டெர்மினலில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ சுற்றுது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம பேட்டரியில் இருக்க லைஃப் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்க இந்த காப்பர் ஒயரும் நெகட்டிவ் டெர்மினலில் இருக்க மேக்னெட்டும் ரியாக்ட் ஆகிறதுனால இது நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து பேட்டரியோடைய நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது, இது மேக்னெட்டில் போய் சேருது, மறுபடியும் மேக்னெட்டோடைய சென்டர்லேருந்து மேலே வருது. இதனால தான் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பேட்டரியை சுற்றின ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்க நாப்லேருந்து கீழே விழுந்ததுனால இப்போ இது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி நான் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்க நாப்ல இதை வச்சேன்னா இது மறுபடியும் சுற்றும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் பண்ணும்போது பேட்டரி சூடாகிறதுக்கான அறிகுறிகள் இருந்தால் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுங்கள்.
சப்போஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே நமக்கு பிளக் பாயிண்ட் தேவைப்படும், வயர்ஸ் தேவைப்படும், நிறைய டேஞ்சர் இருக்கும். கரண்ட் கட் ஆனால் டோட்டல் பிளாக் அவுட் தான். ஸோ இந்த பேட்டரிஸ் கண்டிப்பாகவே சயின்ஸ் உலகத்தில் ஒரு பெரிய பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நிகழ்ந்த அறிவியல் நிகழ்வுகளை சயின்ஸ் புல்லட்டின் பகுதியில் பார்க்கலாம். மரபு சார்ந்த புதைப்படிம எரிபொருள் 2050 முற்றிலும் தீர்ந்து போகும் நிலையில் இந்த இழப்பை ஈடு செய்ய ஆண்டுக்கு $1 trillion செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பல நாடுகள் மரபு சாரா எரிபொருள் தயாரிக்க ஆண்டுக்கு சுமார் $600 million வரை செலவு செய்கின்றன. பெட்ரோல் டீசல் போன்ற மரபு சார்ந்த எரிபொருட்களால் இதுவரை 10,000 billion tons கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்கை போல மரங்களை டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ்களாக பயன்படுத்த முடியும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். தாவர செல்களில் காணப்படும் செல்லுலோசை பயன்படுத்தி நீடித்து நிலைக்கக்கூடிய வகையில் ஸ்டோரேஜ் டிவைஸ்களாக உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். செல்லுலோசில் இருக்கும் நானோ துகள்களை நுரை போன்று மாற்றி அமைப்பதன் மூலம் இது சாத்தியம் என்றும், இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பின் மூலம் எதிர்காலத்தில் எலக்ட்ரானிக் உலகில் பல சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் வல்லுநர்கள். நடப்பாண்டில் மட்டும் சுமார் 9 million acres பரப்பளவில் இருந்த மரங்கள் காட்டுத்தீயினால் எரிந்து போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்காலத்தில் வெள்ளம், காலநிலை மாற்றம் மற்றும் காட்டுத்தீயினால் மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்கின்றனர் வல்லுநர்கள். காட்டுத்தீயினால் ஏற்படும் உயிர் சேதங்களை தடுக்க காடுகளை ஒட்டி வீடுகள் கட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் சுமார் 33 lakh மக்கள் காற்று மாசுபாட்டால் உயிரிழப்பதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவலை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். இந்த நிலை தொடரும் பட்சத்தில் 2050 இது இரட்டிப்பாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கின்றது இந்த விஞ்ஞானிகள் குழு. இது ஒட்டுமொத்த இறப்பு விகிதத்தில் 6% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்படுபவர்களில் HIV பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மலேரியா நோய் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் காற்று மாசுபாட்டால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறப்படுகின்றது. நிசான் நிறுவனத்தின் 2016 லீஃப் SV SL வகை பேட்டரி கார்கள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 107 miles தொலைவிற்கு பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 30 kW ஹார் திறன் கொண்ட பேட்டரி இதற்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனமும் பேட்டரி கார்களை தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதைப்படிம எரிபொருள் தீர்ந்து போகக்கூடிய சூழல் உருவாகி வருவதால் இதுபோன்ற மரபு சாரா எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள் எதிர்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்நீனியோ மற்றும் லானீனியோவால் பசிபிக் கடலோரங்களில் அதிக அளவிற்கு புயல் பாதிப்பு ஏற்படும் என்று நேச்சர் ஜியோ சயின்ஸ் என்கின்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. பசிபிக் கடலோரத்தில் சுமார் 48 kadakarayil இதனால் கடலரிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலோரங்களில் ஏற்படும் இந்த மாதிரியான மாற்றங்கள் காலநிலையில் பெருமளவில் பாதிப்பினை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கின்றனர் சுற்றுச்சூழல் நிபுணர்கள். பல புதிய பகுதிகளோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.